இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியோடு அன்றைய வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் உலக தொழுநோய் ஒழிப்பு தினமாக அன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாம். குறிப்பாக தொழுநோய் மட்டும் கிடையாது, இப்படி வித்தியாசமான நோய்கள் வந்து உலகளாவிய ரீதியில் இருக்கின்றதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்களான்னா இந்த எய்ட்ஸ் நோய் இருக்கின்றது தானே, அந்த நோயும் ஒரு முக்கியமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நோய்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த நோய் வருவதற்கு பல விதமான காரணங்கள் சொல்கின்றார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது. ஆனால் இந்த நோய் வருகின்ற சமயத்தில் வந்து இவங்களை வந்து ஒரு ஐயோ தீண்டாத ஒரு பொருள், ஐயோ இவங்களை தொட்டால் எங்களுக்கு எய்ட்ஸ் ஆகிடும் சொல்லி பல பேர் வந்து ஒதுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையிலுமே எய்ட்ஸ் ஆக்களை வந்து நாங்கள் தொட்டோட எங்களுக்கு வந்து எந்த நோயுமே வரப்போதில் கிடையாது. அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, இப்போ வேர்வை துளிகள்னு சொல்லலாம், அவங்களுடைய அந்த உமிழ் துளிகள் வந்து எங்கள் மேல் வருகின்ற பட்சத்தில், அவங்களுடைய ரத்தம் எங்களோட செலுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த நோய் வந்து எங்களுக்கு தொற்றுகின்றது. ஆனால் அவங்களை தொட்டோன்னு எங்களுக்கு அந்த நோய் தொற்றி போயிடுமே சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுற சந்தர்ப்பம் நிறையவே இருக்கின்றது. குறிப்பாக வந்து அவ்வாறான நோயில் இருக்கின்றவர்களை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுகின்ற போது அவங்க மனதளவில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவாங்க. என்ன என்ன வந்து யாரு வந்து அரவணைக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு வந்து அவங்களுக்குள்ளே உருவாயிடும். எனவே அவங்க வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஒருத்தவங்க நோயில் இருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய மனதளவு ரீதியில் வந்து அவங்கள நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்பதை வந்து வெளிக்காட்டணும். அவ்வாறு இருந்தால் தான் அவங்கள வந்து அந்த நோயிலிருந்து நாங்கள் வந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எல்லாமே எங்களுடைய கையில் தான் இருக்கு. இப்போ என்னோட கூட இருந்த ஒரு அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், என் அம்மாவாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கின்ற போது அவங்களும் வந்து ஒரு நோய் வருகின்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணோம்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்கள குணப்படுத்துகின்ற அந்த பொறுப்பு வந்து டாக்டருக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கும் இருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னால், சாதாரணமாகவே ஒரு நோயாளிக்கு மருந்து அல்லது வைத்தியம் ஏதாவது ஒரு விதத்திலே வைத்தியம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு 50% தான் அந்த நோயாளிக்குரிய மருந்து வந்து வேலை செய்கிறது. மருந்து அவனுக்கு ஒரு 50% தான் வேலை செய்கிறது. ஆனால் மிகுதி இருக்கின்ற 50% அவனுடைய மன தைரியம், அவனுடைய நம்பிக்கை, இவைதான் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான பிரதான காரணியாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒதுக்கி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவதூறு பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் சரியாக கவனிக்க மறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நோயாளி மனதளவில் பெரும் பாதிப்படுகின்றான். ஆகவே மருந்து கொடுத்தாலும் அவனால் அந்த நோயிலிருந்து விடுபட முடியாத, குணப்பட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அதுக்கு பிரதான காரணியாக சுற்றி இருக்கின்ற நாம் தான் அதுக்கு காரணமாகின்றோம். இவ்வாறு கடுமையான நோய் உள்ளவர்களை நாங்கள் ஒதுக்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது தொடர்பாக மேலதிக விவரங்களை நாங்களும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணியாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்ரகாளி அம்பாளினுடைய திருப்பாத அரவிந்தத்தை சிரசின் கண்ணே சூட்டி கொண்டு இன்றைய நாள் சர்வாரி வருடம் தை மாதம் 18 31/1/2021 ஞாயிற்றுக்கிழமையாகும். தேவரை திருதி திதி கூடியதாகும். பூர நட்சத்திரம் கூடிய நாளாகும். சித்தாமிரத யோகம் கூடிய நாளாகும். இன்று நற்காரியங்கள் நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய நாளாகும். கல்வி பிரயோகம், வித்தை பிரயோகம், வீடு கட்டுதல், குடி பூறுதல் போன்ற நற்காரியங்களுக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் அமர்ந்து கொள்ளுகின்றது. சித்தாமிரத யோகம் கூடிய நாளாக அமைந்து விடுகிறது. ராகு காலம் 5 தொடக்கம் 6:30 வரையும் ராகு காலம். சுப நேரம் 9:30 தொடக்கம் 11 வரையும் சுப நேர காலமாகும். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ராகு கால பூஜைகள் சிறப்புக்குரியதாக அமைகின்றது. செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜைகள் மாலையில் அமர்ந்து கொள்வது சிறப்புடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, பொதுவாக இன்று ராசி அமைவின்படி சிம்மத்திலே சந்திர பகவானும், விருட்சியத்திலே கேது பகவானும், தனுவிலே சுக்கிர பகவானும் அமைந்து கொண்டு 6வது வீட்டிலே சூரியன், புதன், குரு, சனி பகவான் அமர்ந்து கொள்ளுகின்றார்கள். மேடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இடபத்திலே ராகு பகவான் அமைய இன்றைய இராசி மண்டலத்தின் பொதுவான பலனாக
எதிரிகள் சார்ந்த விடயத்தானங்கள், எதிர்ப்புகள் சார்ந்த விடயத்தானங்கள், சவால்கள் போன்றவற்றை முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக போட்டிகள், பொறாமைகள், சூதுவாதுகள் போன்றவற்றை எதிர்கொண்டு இன்றைய நாளை கழிக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே தந்தை வழி உறவுகள் சார்ந்த வகையிலே கவனமாக இருக்க வேண்டும். பெரியப்பா, சிறிய தகப்பனார் மற்றும் பெரிய தந்தை உறவுகள் வழி பெரியவர்கள், இவர்களினாலே சில சில பிரச்சனைகளை கவனமாக கையாளக்கூடியதாக அமைந்து கொள்ளும் அமைய வேண்டுமென்றும், அவர்களது கோபங்கள் சாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். சில வேளைகளிலே எங்களுக்கு அறியாமல் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு காரணம் விளங்குவதில்லை. காரணமில்லாத கவலைகள் கடுகிய பாவங்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இறைவனை வழிபாடு செய்வதிலே குறைகள் இருக்கும், பெரியோர்களை அவமானம் செய்வதிலே அமைந்து கொள்ளும். பெரியோர்கள் ஏழாமையினாலே ஐயோ கடவுளே இவனை பார்க்காதோ அப்படி என்று மனசார திட்டுகின்ற போது அவை அங்கு ஓர் அமூக்கமாக தள்ளிக்கொண்டு செல்லும். நாங்கள் சத்தம் போட்டால் அல்லது கீழே விழுந்தால் அதிர்வுகள் எங்களை தாக்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். தீப்பெட்டியை உறாஞ்சுகின்ற போது அந்த உறவினாலே தீ பத்தி கொள்ளுவது போல அறிவு அறிவினாலே உறாஞ்சுகின்ற போது ஏற்படுகின்ற திட்பநுட்பங்கள், இயல்பூக்கங்கள் ஒருவருக்கு இயல்பாக வரும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலப்பூசி சிறப்புடையதாகவும், ராசி மண்டல அமைவின்படி இன்று பார்க்கிற போது மேடராசி நேயர்களுக்கு வெற்றிகள் சிறப்புகள் இருக்கும், இடவராசி நேயர்களுக்கு மெல்லிய பயப்பாடுகள் காரிய தடைப்பாடுகள் போன்றவை அமைந்து கொள்ளும், மிதுன ராசி நேயர்களுக்கு சுகஸ்தானம் ஏதோ ஒரு வகையிலே சுகங்கள், அவற்றிலும் இளைய சகோதரர்கள் சார்ந்த நன்மைகள் அமைந்து கொள்ளும், கடகராசி நேயர்களுக்கு உயர்வுகள் அமையும், சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்களினாலே நன்மைகள், கன்னிராசி நேயர்களுக்கு அமைதி பொறுமை போன்றவற்றினாலே காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கும், தூக்கி கொடுத்து வாங்கி எடுத்தல் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஒருவரை நன்றாக வாழ்த்தி பின்னர் அவரை கொண்டு எங்களுக்கு என்ன ஆக வேணுமோ அவற்றை செய்து கொள்ளுகிற மரபுகள் சிறப்புடையதாக இருக்கும். அது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். துளாராசி நேயர்கள் ஆலோசனைகள் தெளிவுகள் போன்றவற்றை ஊடாக இன்று காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். விருச்சிய ராசி நேயர்கள் இஷ்டகுல தேவதா வழிபாட்டு அம்சங்களை சிறப்பாக முருகனுடைய வழிபாடை ஏற்று இன்று நடக்க வேண்டியதாக இருக்கும். தனுராசி நேயர்களுக்கு பெரியோர்கள் அல்லது மூத்தோர்களினாலே வாழ்த்துக்கள் அல்லது சிறப்புகள் பெற்று காரியங்களை நகர்த்தி செல்ல வேண்டியிருக்கும். மகர ராசி நேயர்கள் காணி பூமி சார்ந்த பிரச்சனைகள், தந்தவழி சார்ந்த பிரச்சனைகளை பார்த்து நடக்க வேண்டியிருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் அமைந்து கொள்ளும். மீனராசி நேயர்களுக்கு உயர்வுகள் சந்தோஷங்கள் அமையும் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வெல்ல இறைப்பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறிக்கொண்டு டன் டிவி மற்றும் ஓம் டிவி நிறுவனத்தினர்கள் எல்லோருக்கும் இன்றைய நாளில் இனிய வாழ்த்துக்கள் உரியதாக என்று சொல்லி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.